பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா ப்ரோக்ராம பார்க்க? எவ்ரி வீக் நம்ம ஒவ்வொரு இது பார்த்துட்டே இருக்கோம்ல பரிசுத்த ஆவியானவர் பத்தி. இன்னைக்கு வந்து தி ஹோலி ஸ்பிரிட் கிவ்ஸ் அஸ் பவர், ஆவியானவர் நம்மளுக்கு பவர் கொடுக்கறாருன்றதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடுவோமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனே, அப்பா இந்த காலை நேரத்தில் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ராஜா. இயேசுப்பா இம்மட்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களை நல்லபடியாக வழி நடத்தி வந்ததுக்காக உங்களுக்கோடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துறோம் ராஜா. அப்பா எந்த வாதையும் எங்களை அண்டாதபடி நீர் காத்தீரே, அதுக்காக உங்களுக்கோடான கோடி நன்றி செலுத்துறோம் ராஜா. இதோ ஆண்டவரே இந்த வாரத்தில் கூட தகப்பனே பரிசுத்த ஆவியானவருடைய பவரை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம் தகப்பனே, பார்க்க போகிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ சில்ட்ரன், இந்த முழு உலகத்தையே அரசாளுகிற கர்த்தரை துதித்து பாடலாம் வரீங்களா? வாங்க, He's got the whole world in his hand என்ற பாட்டை பாடும். He's got the whole world in his hands, He's got the whole wide world in his hands, He's got the whole world in his hands, He's got the whole world in his hands. He's got the teeny weeny babies in his hands, He's got the teeny weeny babies in his hands, He's got the teeny weeny babies. ஹலோ சில்ட்ரன், எதையோ குறித்து கவலையாக இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஐவ் காட் ஜாய் லைக் த ஃபவுண்டன்ற பாட்டை பாடலாமா? நம்ம கவலை எல்லாம் ஓடியே போயிடும்.
ஹலோ பிள்ளைங்களா, இந்த ஆன்லைன் கிளாஸு அப்புறம் இப்போ இப்படி பாடம் படிக்கிறது இதெல்லாம் கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு? சோர்ந்து போயிடாதீங்க குட்டீஸ், வாங்க நம்ம டூ நாட் கிவ் அப்ன்ற பாடலை பாடுவோமா. ஹலோ செல்ல குட்டிங்களா, நீங்கள் இந்த ஹீரோவை போல் இருக்கணும், அந்த ஹீரோயினை போல் இருக்கணும், அவங்கள போல் இருக்கணும், இவங்கள போல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டா குட்டீஸ், நம்ம யாரை போல் இருக்கணும் தெரியுமா? நம்ம ஏசப்பா போல் அவரை போல் இருக்கணும். ஓகேவா, வாங்க நம்ம இந்த பாட்டை பாடலாம். ஐ வாண்ட் டு பீ லைக் த மேன் ஆஃப் கேலிலி. ஓகே. They say I am a dreamer, blind and cannot see that life consists of living only to earn money. Well, if that's what I am, Lord, won't you care for me? I only want to be like the man of Galilee. I want to be like, I want to hear like, I want to see like the man of Galilee. I want to talk like, I want to walk like, I want to be like the man of Galilee. They say I am an idealist, blind and cannot see that the principles I cling to won't stand reality. Well, if that's what I am, Lord, won't you care for me? I only want to be like the man of Galilee. I want to be like, I want to hear like, I want to see like the man of Galilee. I want to talk like, I want to walk like, I want to be like the man of Galilee. லார்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வசன கத்துக்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அப்போஸ்தலர் 1:8 அதுல இருக்க வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஓகே குட்டீஸ், அந்த வசனத்தை கத்துக்கலாமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். இந்த வசனத்துல இருந்து உங்களுக்கு என்னமா புரியுது? பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்டோட லாஸ்ட் டே வரைக்கும் நம்ம யாரோட சாட்சியா இருப்போம்? தேவனோட சாட்சியா இந்த உலகத்துல வாழ்வோமா? அதுதான் இந்த வசனத்துல இருந்து சொல்றாங்க. திரும்ப அந்த வசனத்தை சொல்லலாமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. என்ன குட்டி, வசனம் புரிஞ்சதுல இப்போ நம்ம அந்த வசனத்தை ஆக்ஷனோட கத்துக்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்க தானே? ஓகே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. என்ன குட்டி, வசனம் நல்லா புரிஞ்சுதா? ஆக்சுவலும் ஈஸியா தானே இருக்கு. ஓகே, உங்களோட வேலை என்ன? நீங்க இந்த வசனத்தை படிச்சு அத வீடியோ எடுத்து மறக்காம சண்டே ஸ்கூல் குரூப்க்கு வாட்ஸ்அப் பண்ணிடணும். ஓகேவா குட்டீஸ், பாய். ஹாய் குட்டீஸ்,
எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏசப்பா நம்மள எல்லாரும் சுகத்தோடும் பலத்தோடும் இந்த நாளிலும் கூட வைத்திருப்பதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சரி, நம்ம வந்து எல்லாருமே நம்ம மைண்ட்ல ஒரு ஆளை ஒரு ரோல் மாடலா வச்சிருப்போம் இல்லையா? இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல் அப்படின்னு கேட்டேனா எல்லாரும் என்ன சொல்வீங்க? அப்துல் கலாம் இல்ல யாரோ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இல்ல ஒரு உங்க அப்பா அம்மாவை கூட நீங்க சொல்லலாம், ஒரு பெரிய ஆளுங்களை சொல்லலாம் இல்லையா? ஆனா ஒரு சின்ன குழந்தைய ஒரு சின்ன பாப்பா ஒரு பாப்பாவை கூப்பிட்டு நான் கேட்டப்போ ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல் அப்படின்னு கேட்டேன். அந்த பாப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜீசஸ் இஸ் மை ரோல் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டோட ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படி இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் கூட ஜீசஸ் தான் என்ன ரோல் மாடல் சொல்லுவீங்க. அப்போ அந்த ஜீசஸுடைய ரோல் மாடலா நீங்க இருக்கணும் அப்படின்னா, இல்ல ஜீசஸ் உங்களுடைய ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஜீசஸ் போல மாறணும். இப்ப பாட்டு கேட்டீங்க இல்லையா, என்ன சொன்னீங்க, எதுல என்ன பாட்டு கேட்டீங்க, அதுல இயேசுவே உண்மை போல என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியா, மேக் மீ லைக் தி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு நம்ம கேட்டோம். ஏன்னா உண்மை போல என்ன மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டோம். அப்போ இயேசுவை போல நம்ம மாறணும். இயேசுவின் சிந்தை நமக்குள்ளா வரணும். அவர் என்ன நினைப்பாரோ அதே மாதிரி நம்ம நினைக்கணும். அவர் என்ன செய்வாரோ அது போல நம்ம செய்யணும். அப்பனா எப்படி அது மாதிரி செய்ய முடியும்? யோசனையா இருக்குல்ல? நான் கூட இப்ப என்னோட சின்ன வயசுல கூட அப்படி யோசனை, நம்ம எப்படி இயேசுவை போல மாறுறது அப்படின்னு யோசித்தேன். அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பைபிள் வார்த்தையில பசுத்த ஆவி உன்னிடத்தில் மறும்போது இயேசுவை போல மாறலாம், இயேசுவின் சிந்தை உனக்குள்ளா வரலாம்னு சொன்னார். அப்ப அந்த பசுத்த ஆவிய நமக்கு வேணும். ஹோலி ஸ்பிரிட் தான் நம்மள இயேசுவை போல மாற்ற முடியும். ஏன்னா ஏசாமிக்குள்ள இருந்த ஸ்பிரிட் வந்து ஹோலி ஸ்பிரிட். அதே போல நம்மளும் ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்மளும் இயேசுவை போல மாறிடலாம். அது மாதிரி நான் உங்களுக்கு ஒரு அந்த சிந்தையை அந்த கருத்தை வெளிப்படுத்துற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். எப்படி நம்ம ஏசாமுடைய சிந்தையை பெற்றுக்கொண்டா நம்ம இயேசுவை போல மாறுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணி காட்ட போறேன். பண்ணல பாக்கலாமா? நம்ம எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் தானே எங்களுக்குலாம். ஓகே, நம்ம பாக்கலாமா? ஓகே, இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சிருக்கேன் சரியா? இதுதான் நம்ம நம்ம நீங்க யாரோ நம்மளுடைய இண்டிவிஜுவல் பர்சன் இது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா? இப்போ இந்த கவர் வந்து காலியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை உள்ள சரியா? அது போல நம்ம காலியா இருக்கும். நம்மகிட்ட வந்து ஒண்ணுமே இல்லை, நல்ல குணங்களும் இல்லை கெட்ட குணங்களும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு விதர்ப்பமான ஒரு ஆளாக நம்ம இருக்கிறோம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாக நம்ம இருக்கிறோம். ஆனா இதுக்குள்ள பரிசுத்த ஆவியர் வரப்போறாரு. இது என்னுடைய இருதயம் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை நான் தான் இது, இல்லை நீங்க ஒவ்வொருத்தரும் இதான் அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா இதுக்குள்ள நம்ம பரிசுத்த ஆவியானவரை வர வைக்க போறோம் சரியா? பரிசுத்த ஆவியான இதற்குள்ள வரும்போது எப்படியாக நம்ம மாறுகிறோம்? இப்போ இந்த மாதிரி காலியா இருக்கும் போது இல்லை டப்புனு உடச்சா உடஞ்சிரும் இல்லையா? அப்படி ஊதித்து உடச்சுனா உடஞ்சு போயிடும், இல்லை ஏதாவது குத்திச்சுன்னா இது இதை பிஞ்சு போயிடும் இல்லையா? இதே வந்து பரிசுத்த ஆவியானவர் இதுக்குள்ளாக வந்துட்டாங்க அப்படின்னு நமக்குள்ளாக வந்துட்டாங்கன்னா எப்படி மாறப்போறோம் பார்க்கலாமா? இந்த கவருக்குள்ள தண்ணி ஊத்தப்படுறேன். தண்ணி வந்து எப்பவுமே வந்து இட் சிம்பலைசஸ் ஹோலி ஸ்பிரிட் இல்லையா? இந்த ஹோலி இந்த தண்ணியில வந்து ஹோலி ஸ்பிரிட்டு நம்ம தண்ணின்றதை நம்ம ஹோலி ஸ்பிரிட்டா ரெப்ரசென்ட் பண்றோம். இதுல வந்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ளாக வருகிறது, இயேசுவின் அன்பு, இயேசுவின் இரக்கம், இயேசுவின் கருணை, இயேசுவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அந்த தண்ணி மூலமா நம்மளுக்கு கிடைச்சிரும் சரியா? ஸோ இப்போ நம்ம இருதயம் முழுவதுமாக இயேசுவின் சிந்தையினால நிரப்பப்படுகிறது. ஓகே, இப்போ இந்த பர்சன் இந்த இண்டிவிஜுவல் பர்சன் வந்து இயேசுவின் சிந்தையினால இயேசுவின் குணங்களினால நிரப்பப்பட்டு விட்டாங்க. இதை நான் என்ன பண்ற ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு காலியான ஒரு பாத்திரமாக இருந்த நான் இப்ப என்ன ஆயிட்டேன், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இயேசுவின் சிந்தை உடையவளாக இயேசுவின் குணத்தை உடையவளாக நான் மாற்றப்பட்டுட்டேன். இப்போ நான் இந்த உலகத்துல இருக்கிறேன். இப்போ இந்த உலகத்தின் காரியங்களை என்னை அட்டாக் பண்ண போதும் சரியா? ஏதோ ஒரு தவறான காரியம், இல்லை கெட்ட குணங்கள், ஏதோ ஒரு தவறான காரியங்கள், இயேசுவுக்கு பிடிக்காத காரியங்கள் இதை அட்டாக் பண்ணும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. இதே வந்து இது இல்லாமல் இருந்தால் இந்த கவர் வந்து உடஞ்சிரும். இப்போ ஏட் மீ அசியூம் அந்த தவறான காரியம் உலகத்தின் காரியங்கள் என்னை அட்டாக் பண்ணுது சரியா? இந்த இதுல இந்த உலகத்தின் காரியங்கள் அட்டாக் பண்ணும்போது பாருங்க. See how amazing it is. ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வரல. ஸோ உலகத்தின் காரியங்கள் நம்ம அட்டாக் பண்ணும்போது உண்மையாகவே நம்ம இயேசுவின் சிந்தையோடு கூட இருப்போமானால் நம்ம இடத்துல இருக்கிற பரிசுத்தாவே வெளியே போக மாட்டாரு. அதே போல இந்த கவர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேமேஜும் இல்லாம அப்படியே இருக்குது இல்லையா? ஸோ நம்மளும் அப்படியே தான் இருக்க முடியும். உலகத்தின் காரியங்கள் சும்மா அப்படியே நம்ம அப்படியே போயிட்டே போயிடும்.
உலகத்தின் காரியங்கள் நம்ம ஒண்ணுமே செய்யாது. ஒருவேளை உனக்கு கோபம் வருது அப்படின்னா கூட பசுவாவியோட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க இயேசுவின் சிந்தையை கொண்டவர்களாக இருப்பீர்களானால் பாருங்க, அது அப்படியே உண்டு வந்துட்டு நீங்க அமைதியா இருக்க முடியும். உங்களுடைய அமைதியான வாழ்க்கை அது ஒண்ணுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. ஸோ இந்த மாதிரியானதான் காரியங்களை உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது, இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது, எந்த விதமான உலகத்தின் காரியங்களும் உன்னை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. என்ன பிள்ளைங்களா உங்களுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிடிச்சிருந்ததா, புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட்ஸை கூட நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். அதே நம்ம ஏசாமியும் எடுத்து, ஏசாமி தான் நம்மளோட ரோல் மாடல். ஜீசஸ் அம்மை ரோல் மாடல், யூஆர் ரோல் மாடல் இல்லையா? அப்படி தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை எப்படியாக மாற்றுவார் அப்படின்றது நம்ம வந்து ஏசு சுவாமியுடைய வாழ்க்கையை பார்த்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன் ஏசாமி நம்மளை போல ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்தது, நம்ம கிறிஸ்மஸ் இருந்த கொண்டாடுறோம் இல்லையா? சரி, ஓகே. இந்த ஏசாமி என்ன பண்ணாங்க, ஏசப்பா குழந்தையாக இந்த உலகத்துக்கு பிறந்து வளர்ந்து 30 வயசு வரைக்கும் மரியாதையும் யோசிப்புகிட்டையும் கீழ்படிந்த ஒரு மகனாக இருந்தாங்க இல்லையா? யோ, நீ கூட அப்படிதானே இருக்க, எல்லாரும் ஒபீடியன்ஸ் சொல்றதானே, உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் நல்லா கீழ்படுகிறீங்களா? அப்படிதான் ஏசப்பாவும் இருந்தாங்க. ஆனா 30வது வயசுல என்ன பண்ணாங்க, போய் ஞானஸ்தானம் எடுத்தாங்க இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்தாங்க. யார்கிட்ட எடுத்தாங்க? எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல, ஜான் தி பேப்டிஸ்ட் தான் ஏசப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் கொடுத்தப்ப என்ன ஆச்சு? அப்ப ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து ஏசாமி மேல உட்கார்ந்தாங்க. அந்த வேளையிலே இயேசுவின் மேல பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டார். அதற்கு அப்புறம், அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இயேசுவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போனது. அதுக்கு பிறகு அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற வல்லமையை பெற்றுக் கொண்டார் இல்லையா? அந்த வல்லமையானது கர்த்தருக்கு, இயேசு சுவாமிக்கு கர்த்தராலே அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக பெரிய அற்புதமான காரியங்கள் நடக்கும். நம்ம புள்ளி அதை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுவோம். ஸோ அதனால தான் அதை சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வரும்போது நம்முடைய சிந்தைகள் எல்லாம் மாற்றப்படும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்படும். ஸோ நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாமே கிறிஸ்துவை போல மாறிவிடும். இன்னொரு இன்சிடென்ட் கூட உங்களுக்கு சொல்லுவேன். ஏசாமுடைய சீஷர்கள் 12 பேர் இருந்தாங்க இல்லையா? 12 பேர் இருந்தாங்க. அதுல பேதுரு பத்தி எல்லாருக்கும் தெரியும். என்ன பேதுருன்னு சொன்ன நீங்க என்ன சொல்வீங்க எல்லாருமே? அவர் வந்து ஏசாமிய மறுதளித்தவர். எத்தனை வாட்டி மறுத்தார்? 3 வாட்டி மறுச்சு. ரொம்ப பயந்த ஒரு சுவாபம் உள்ள ஏசாமிய வந்து ஏசப்பாவை அங்க சிலுவையில மறுக்கிறதுக்காக கொண்டு போக, சிலுவையில அறையப்பட கொண்டு போக போது அவர் வந்து பயந்து போய் என்ன சொல்லிடுறாரு, நான் அவரோட சேர்ந்தவர் இல்லை, நான் எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை, நான் எனக்கு அவர் தெரியவே தெரியாதுன்ற மாதிரி மறுதளிச்சிடறாரு இல்லையா? ஏன்னா பயம், எங்க நம்மளையும் பிடிச்சி கொண்டு போய் காவலில் போட்டு வல்லமையாக மாறியது. அதற்கப்புறம் அவள் எங்கெல்லாம் போனாலும் எல்லா இடத்துலயும் அற்புதம் தான். அந்த பரிசுத்தாவியுடைய வல்லமை வெளிப்பட்டது. அப்படியாதான் பிள்ளைங்களா, நீங்க கூட அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போகிற, அவன் புது சிருஷ்டியா, நியூ கிரியேஷன், we become a new creation in Christ when we accept the Holy Spirit in us. Okay? So அதனால தான் சொல்றேன், பேதுருவும் ஒரு நமக்கு ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட், ஒரு ரியல் டைம் உடையா ஒரு பர்சனாலிட்டியை நம்ம வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது மாற்றப்படுவோம் என்பதற்கு அவர் ஒரு உதாரணம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு உதாரணத்தை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னா, பவுல். எல்லாருக்குமே வந்து பவுலை பற்றி தெரியும் இல்லையா? அவர் வந்து யாராக இருந்தார்? முதல்ல சவுலாக இருந்தவர், சவுலாக இருந்தவர் பின்பு பவுலாக மாற்றப்பட்டார். எப்படி மாற்றப்பட்டார் அப்படின்னா, தமஸ்குக்கு போகிற வழியில் இயேசு சுவாமி அவரை சந்திக்க துன்பப்படுத்துகிற
இயேசு நானே அப்படின்னு சொன்ன வந்து எல்லா கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்தணும் கொலை செய்யணும் அப்படின்னு ஒரு வெறியோட கூட அவர் என்ன பண்றாரு அடைந்து கொண்டிருந்தார். அப்போ ஆண்டவர் வந்து பார்த்துட்டே இருந்தாரு சவுல, ஏன்னா சவுளை நேசிக்கிறார், ஆண்டவர் உன்னையும் நேசிக்கிறார், உன்ன ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறார், உங்களை ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறாரு. அவர் பார்த்துக்கொண்டே இருப்பாரு, தப்பு பண்ணும் போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு, எப்போ இந்த பிள்ளைய நான் என் பக்கமா இழுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாரு. நேரம் கிடைத்த பொழுது கத்தோடைய வேலை வந்த பொழுது அப்போ தாமஸ்க்கு இல்ல ஆண்டவர் அவரை சந்தித்தார். இயேசு அவரை சந்தித்தார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, என்னுடைய புறஜாதிகளுக்கு நான் கொண்டு போக போறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் அவர் என்ன பண்ணாரு, இயேசு சுவாமியை பரிசுத்தாவினால் நிரப்பினார். அந்த நிரப்பப்பட்ட பிறகு சவுல் சவுலாக இல்லை பவுலாக மாறிவிட்டான் இல்லையா. பவுலாக மாறி அவர் வந்து பைபிள்ல வந்து சொல்லப்பட்டது அவர் அவர் செல்லாத இடமே இல்லை, எல்லா இடங்களிலும் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். அவன் வந்து எப்படிலாம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தணும் சொல்லி பல இடங்களுக்கு சொல்ல, அதை விட அதிகமான இடங்களுக்கு ஆண்டவர் அவரை கொண்டு சென்றார். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணா நிறைய பேரை கிறிஸ்துக்குள்ள சேர்த்தார், நிறைய சபைகளை நிறுவினார். அது மாத்திரம் நம்ம பைபிள எடுத்தோம்னா நிறைய நிருபங்கள் அவரால் இருந்தப்ப எவ்வளவு பெரிய மகிமை பாருங்க, எவ்வளவு பெரிய சேஞ்ச் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தாவியானதா இந்த வேலை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிசுத்தாவியான நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் ஒண்ணு நினைக்கலாம், சின்ன பிள்ளை குட்டி பிள்ளை எனக்கு என்ன தெரியுது, எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியல எனக்கு அப்படின்னு சொன்னா, இல்ல ஏசப்பா எனக்கு பரிசுத்தாவிய தாங்க ஏசப்பான்னு சொல்லி எனக்கு கேட்டினா ஆண்டவர் தரவா. அதுக்கப்புறம் குட்டி பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வயது முடிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த பரிசுத்தாவியானவ நமக்குள்ளாக வரும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மேன்மை உள்ளதாக முற்றிலும் மாற்றப்பட்டதாக இருக்கும். ஒருவேளை இந்த உலகத்துல பல விதமான காரியங்கள் நம்ம கஷ்டப்படலாம், கவலைகள் கஷ்டங்கள் போராட்டம் எது வந்தாலும் சரி, யூ கேன் ஸ்டாண்ட் ஃபார்ம். இப்போ நிறைய யூத் பிள்ளைங்களாம் என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் உடனே சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. நம்ம எத்தனை இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம், அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நடக்கக்கூடாது. ஒருவேளை நீ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுன்னா இந்த வேலையில முழங்கால் பட்டிட்டு ஆண்டவரே என்னை உண்மை போல மாற்றுங்க, அதற்கு எனக்கு பரிசுத்தாவியானவரை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்போமா. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள பிள்ளைங்களா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக நான் ஜெபிப்போம், எல்லாரும் முழங்கால் பட்டிடுவோமா. கத்திரை நோக்கி ஆண்டவரே எங்களுக்குள்ளாக வாங்க, உங்களுடைய சிந்தையை எங்களுக்கு தாங்க, உங்களுடைய ஆவியானவரை எங்களுக்கு தாங்க, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்போம். அப்போ சில 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எனக்கு எல்லா இடங்களிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்ம ஆண்டு இந்த கடைசி காலங்களில் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், ஆனால் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவேல் 2:28 சொல்லப்பட்டது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நீ சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரியவங்களாக, ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் இந்த வேலையில் உங்கள் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்ல, மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்ல, ஒன்னே ஒன்று தானே பண்ணணும், ஜஸ்ட் நீல் டவுன் அண்ட் ப்ரே அண்ட் ஆஸ் காட், லார்ட் மேக் மீ லைக் தீ, எளிமை போல மாற்றுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமா. எல்லாரும் நீல் டவுன் பண்ணுங்க, நம்ம ஏசப்பாட்ட நம்மளுடைய விண்ணப்பத்தை வைக்கலாம். கண்டிப்பா ஏசப்பா நம்மளை அவங்கள போல மாற்றி நம்முடைய வாழ்க்கையே மாற்றுவாங்க. அதிகமாய் நேசிக்கிறீங்களா, நீ பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக கண்டு செலுத்துறோம் அப்பா. இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இந்த கரத்துல வைக்கிற சுவாமி, எந்தெந்த பிள்ளைங்கள்லாம் எந்தெந்த மக்கள்லாம் தகப்பனே அப்பா என்னை உண்மை போல மாற்றுங்க, எனக்குள்ளாக நீங்க வாங்க, உம்முடைய சிந்தை எனக்குள்ளாய் வரட்டும், உம்முடைய ஆலோசனை எனக்குள்ளாய் இருக்கட்டும் என்று சொல்லி கேட்கிறார்களோ எல்லாருக்கும் கர்த்தாவே தேவனாய் கர்த்தனுடைய ஆவியானவரை ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வீடுகளையும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம்
இயேசப்பா. கர்த்தாவே, நீர் உமது ஆவியை எங்களுக்கு தருவது நிச்சயம் என்று சொல்லப்படுகிறதப்பா. கர்த்தாவே, உங்களிடத்துல கேட்கறதுக்கு பசுத்தாவை நான் படாமல் இருப்பேனோ என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. அந்த வசத்தில் படைய தகப்பனே, பசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் இந்த வேளையில கர்த்தாவே ஆண்டவரே நீ நிரப்ப வேண்டுமாய் சொல்லிக்கிறது தகப்பனே. உங்களுடைய அதிசயமான கரம், உடைய அற்புதமான கரம் கர்த்தாவே இந்த பிள்ளையில ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறேன். கர்த்தாவே தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் கர்த்தாவை சோர்ந்து போய் விடாதபடிக்கு, உலகத்தின் காரியங்களினால கர்த்தாவை வீழ்ந்து விடாதபடிக்கு என் தேவநாய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி தினந்தோறும் தினந்தோறும் நடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வீடுகளையும் உடைய கிருபையும் நன்மையும் பெருக வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பிள்ளைகள் உண்மை வாஞ்சித்து கர்த்தாவே இதோ இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிறதுனால இதற்குரிய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். இந்த பிள்ளைகள் மூலமாக கர்த்தாவே இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் கிரியை செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். உடைய வசனங்கள் செல்லுகிற இடங்களும் எங்கிலும் தேவனுடைய கிரியை நடப்பிக்கப்பட வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்புகிறோம். நீர் எங்களை உண்மை போல மாற்றும், உண்மை போல மாற்றுங்க தகப்பன, உண்மை போல மாற்றும் தகப்பன். உலகத்திலே நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தா நாங்கள் உண்மை போல மாற்றப்பட்டவர்களாய் வாழ கிருபை செய்யும். எல்லாவற்றும் உடைய கரத்தில் வைக்கிறோம் சுவாமி, இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொஞ்சம்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கத்தரே ஸ்தோத்ரி, என் உரிமையை பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரே ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் அறுவாரே. God bless you all. Bye-bye. Hi friends. நம்ம இப்ப ஜெபம் பண்ணலாமா? நம்ம யாருக்காக ஜெபம் பண்ண போறோம்? நம்ம வேர்ல்டுக்காகவும், நம்ம இந்திய தேசத்துக்காகவும், தமிழ்நாடுக்காகவும், நம்ம சர்ச்சுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். வாங்க பண்ணலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேர்ல்டுக்காக ஜப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா சின்ன பசங்க ஜபத்தை கேட்பார்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் ஜப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. ஏசப்பா இந்த நாள் காண செஞ்சிருக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு ஒரு ஓய்வு நாளை கொடுத்ததுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் எங்களை கன்னி மணின் போல பாதுகாத்துருக்கு நன்றி ஏசப்பா. எல்லா நாட்டிலையும் சண்டை சண்டைனே நடக்குது ஏசப்பா, அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா நாட்டிலையும் சண்டையே நடக்குது, அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நியூஸை பார்த்தா குண்டு துப்பாக்கியில சுடுறது, சின்ன பசங்க ரத்தம் நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. அந்த மாதிரி பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கு ஏசப்பா, அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, வேலை செய்ய அவங்க இல்லைன்னா எங்களுக்கு சாப்பாடு ஏசப்பா. நீங்கள் சின்ன குழந்தைங்களை நீங்கள் காப்பாற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா பாகிஸ்தான்லாம் சண்டையே நடக்கு பண்ண மாதிரி இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்தியாவில் இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுங்க. எல்லாரும் ஒற்றியமாக இருக்க செய்யுங்க. உங்களால் மட்டும்தான் ஏசப்பா எல்லாரையும் இந்த மாதிரி ஆக்க முடியும். இப்போ நீங்கள் எந்த எல்லா கெட்டீங்க ஒரு ஸ்டாப் வைங்க ஏசப்பா, எல்லாத்துக்கும் ஒரு முற்று புலி வைங்க ஏசப்பா. கெட்டது நல்லது நல்லது நீங்கள் எல்லாருக்கும் நல்ல மனசு தாங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த எல்லாருக்கும் ஒரு அன்பை கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் அன்பை படிச்சிங்களே ஏசப்பா. ஏசப்பா நீ உங்களை தெரியா உங்களை நாங்கள் தெரிய வைக்க முடியும் செய்யுங்க ஏசப்பா. உங்களை நாங்க மகிமைப்படுத்த உடையோ செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இது எல்லாமே உங்க மூலமா கேட்டுக்கிறேன், ஆமென். Let's pray. Dear Heavenly Father, I pray for the people of India. We have lost many people due to COVID. I should your blessings come up on us so we will live in love and peace.
In Jesus' name, Amen. ஏசப்பா இந்த நாளை தந்ததற்காக உங்களுக்கு தேங்க்ஸ் ஏசப்பா. ஏசப்பா இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க ஏசப்பா, அதுக்கு தேங்க்ஸ் ஏசப்பா. தமிழ்நாட்டை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. கொரோனா மூன்றாவதுல சிறு பிள்ளைங்களுக்கு தான் வருதுன்னு சொல்கிறாங்க ஏசப்பா. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் எதுவும் ஆகாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. தமிழ்நாடை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ப்ரே பண்ண போகிறேன். சண்டே ஸ்கூலுக்காகவும் சர்ச்சுக்காகவும் நான் ப்ரே பண்ண போகிறேன். நீங்கள் ரெடியா? ஓகே, வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ் நான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து சர்ச் மெம்பர்ஸ்க்காகவும் கொரோனாவைரஸ்க்காகவும் நான் ப்ரே பண்ண போகிறேன். சர்ச் பாஸ்டருக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் செக்ஸ்டன் தோட்டக்காரர் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்க எல்லாருக்கும் எந்த பட்சம் வர்றதை பற்றி பரகத்துக்கோங்க. இந்த கொரோனா வைரஸ் வந்து சீக்கிரமாக அழிச்சிங்க. இந்த சர்ச் எல்லாரும் வந்து சந்திக்கிற மாதிரி இப்போ ஹெல்ப் பண்ணுங்க. இந்த சர்ச் சீக்கிரமாக தண்டிடணும், சண்டே ஸ்கூலும் சீக்கிரமாக தண்டிடணும். இது எல்லாத்தையும் நான் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது எல்லாம் மூலமாக கேட்டுக்கிறேன். ஆமீன். Thank you.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திரலாமா? ஃபிட்சன் ஐசக், பெர்னட்டா ரைனா, ஐசக் கெமியல், டி பால் கில்பர்ட், ஜோயல் ஜெபகுமார், ஜெசிகா ஜெயலோ, இவங்க எல்லாருக்காகவும் நம்ம பிரேயர் பண்ணிடலாமா? அன்பின் தகப்பனே, பிறந்த நாள் காணுகின்ற ஒவ்வொரு பிள்ளையும் உடைய பாதப்படையில் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. இயேசப்பா, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, நல்ல சுகபலத்தை கொடுத்து, நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. இனிமேலும் நீர் அவர்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் ராஜா. இயேசப்பா, ஒவ்வொரு பிள்ளையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா, ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல ஃபீல்ட்ல அவர்கள் வரதை விரி கிருபை செய்தருங்க சுவாமி. அப்பா, இன்னொரு வருடத்தை கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இதோ ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட வரத்தை ஆண்டவரே, வரத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, அவருடைய பவர் இல்லாம எந்த காரியமும் நடக்காதுன்றதை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. அப்பா, நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்பா, எந்த வாதையும் ஆண்டவரே எங்க பிள்ளைகளை நண்டாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஏனாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. ஏனாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். God bless you all.